ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பாவை காட்டுங்க காட்டுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க. சிம்பா இன்றைக்கி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா சிம்பா இன்றைக்கி குளிக்க போகுது, அதாவது பாத்துக்கு போகுது. இன்றைக்கி வந்துட்டு சன்ஷூஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கத்தில், இவங்கள்ட்ட அடையாரில் ஒரு பிரான்ச் இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் நிறையா பிரான்ச் இருக்குதுங்க. பிரான்ச்சு இந்த நுங்கம்பாக்கத்தில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஆஃபர் நல்லா போயிட்டுருக்கு. கேட் வச்சுருக்கவங்க, டாக் வச்சுருக்கவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிங்க. நம்ம வெயிலில் வந்ததுனால ரீசெண்டாக நான் ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து சிம்பா விட்டு போயிருந்தேன். ரொம்ப டேட்டியாக வந்துட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாங்க. எந்த ஒரு டாகு கேட்டு விட்டுட்டு போகிறப்போ அதோட ஃபீல் என்னன்னு நமக்கு தெரியணுங்க. அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு போனேன். இப்போ பாருங்கள், டேட்டியாக இருந்துச்சு, முடி அதிகமாக இருந்துச்சு, நாட்டு அதிகமாக இருந்துச்சு, எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அதனால் பாத்து, ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை சிம்பா எப்படி இருந்தாலும் குளிச்சிரும். நம்ம சில நேரத்து ஹோமில் குளிப்பாட்டும் சரியில்லை. இன்றைக்கி இந்த தடவை வந்துட்டு செக்அப் பண்ணிவிட்டு கேட்டு வச்சுருக்கேன், டாக் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு பயங்கர ஹாட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் வந்து முடியெலாம் கேட்டுக்கெலாம் நிறைய கொட்டும். ஏன்டா கொட்டுது அப்படின்னா, அந்த கிளைமேட்டில் வந்தால் அந்த முடி கொட்டு தான். இவங்க வந்துட்டு அந்த அக்காவோட போய்ட்டு ஜாயின் ஆகிட்டு செம ஜாலியாக காதை சுரஞ்சோடனே சுகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு முடியெலாம் எடுக்கணும், முடியெலாம் நாட்டாக இருக்கும். அது நாக்கு வச்சு தடவுறப்போ, ஒரு கேட்டை வச்சுட்டு நாக்கு வந்து தடவுறப்போ முடியில் வந்து நாட்டாகிடும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மெயின்டென்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லா முடியும் எடுத்து அந்த நாட்டில் வந்துட்டு ஸ்கின்னு உள்ளே போயிடும். அந்த முடி சுருட்டி வந்து ஸ்கின்னு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வேர்வை போகாமல் பாக்டீரியா உருவாக வாய்ப்பு இருக்குது, நிறைய ஃபங்கஸ் வரும். அதனால் எல்லா முடியும் இந்த நாட்டெலாம் எடுத்துகிட்டு முடி சிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணுற சீனியும் காட்டுறேன். சிம்பா நல்லா குஜாலப்படுத்து கிடக்கு. ஏன்னா அந்த நாட்டெலாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பிற ஹேர்லாம் கட் பண்ணி நல்லா கோஜியஸ் அந்த மாதிரி தான் அழகாக இருக்கா. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வயிற்றில் கட் பண்ணது தடவை. ஏன்னா அந்த நிப்பிள்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ முடி பாருங்கள், நிறைய முடி. அதுக்கப்புறம் கால் முடியை எடுத்துகிட்டு நெயில் கட் பண்ணிவிட்டு மேடத்தை அப்படியே பார்லரில் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் டாகு கேட்டு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சிங்க, ஏன்னா தாங்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்துக்கு போனவுடனே சரியான ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்துட்டு நீங்களே லாஸ்ட் வரையும் பாருங்கள். தண்ணி ஊற்றுறப்போ வரையும் கத்திக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் போக 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 வந்துட்டு நல்லா கூலிங்காக இருந்தோன்னா அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டு டாகு வந்துட்டு ஏன் இந்த சம்மர் டைமில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க, நம்மளாலே முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி பாத் பண்ணிக்கு நீங்கள் குளிப்பாட்டிங்கன்னா உங்களோட கேட்டு அண்டு டாகு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனால் கேட்டை எப்படின்னா இப்படிலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தாண்டியே உங்களுக்கு வளரும். அதுக்கப்புறம் இந்த குளிப்பாட்டுறப்ப சில சில ஃபன்னெலாம் நடந்துச்சிங்க, வேறு லெவல் ஃபன்னெலாம் இருந்துச்சு. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல அது கேட்டதுலேருந்து. அதை நீங்களே பாருங்களேன், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு வழியாக பாத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா முடியல, அவங்க பாடாக படுத்திருச்சு அவங்கள. அதுக்கப்புறம் ப்ளோயர் வச்சு அடித்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேடம் எவ்வளோ அழகாகிட்டாங்க. கூட்டாக இருந்தால் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பாவை பிடிச்சிருந்தா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சிம்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி அதுக்கப்புறம் காதை கழுவ மறந்துடக்கூடாதுல. அதுக்கப்புறம் காதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் காதுலேயும் பேக்டீரியா அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பில் பார்த்தீங்கன்னா 5 88 வருது. இதெல்லாம் ரீசபிளான பர்சுங்க சென்னையில். நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.